வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிய பராபரம் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இன்னைக்கு என்ன பிள்ளையார் பெட்டியில எதை பத்தி பேச போறோம் வாளின் சக்தி வாலின் சக்தி சக்தி வாய்ந்த வால் யாருக்கு ஒரே ஒத்தருக்கு தான் அவர் சொல்லின் செல்வர் அவர் பேசினா அவ்வளவு அழகா இருக்கும் அவர் பாடினா அதை விட அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பார் அதனால அவருக்கு சுந்தரன்னு பேர் அதனால அவரை வச்சு அந்த வால்மீகி ராமாயணம் எழுதும்போது போது அவரோட பேரு நிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சுந்தர காண்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அனுமன் அந்த வானர வீரா வாயு குமாரா அப்படின்னு அவரை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஒரு புது சக்தி வருதுன்னா அவரோட வாலோட சக்தியை பத்தி பேசித்தான் ஆகணும் இந்த கதையெல்லாம் நெஜமா பொய்யா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லை இது இந்த செவி வழி கதைகள் அப்படிங்கறது அந்த காலத்தில எல்லாம் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குடியானவங்க மத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஏழு மணி சாப்பிட்டுடுவாங்க அந்த ஏழு மணிக்கு ராமாயண சாவடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இந்த ராமாயண சாவடியில ஒரு தீவர்த்தி மட்டும் எரியும் அல்லது ஒரு வழக்கு எரியும் அங்க வந்து அந்த ராமாயண புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ராமாயணமோ மகாபாரதமோ அந்த ஊர்ல பேச தெரிஞ்சவர் பாட தெரிஞ்சவர் வந்து உட்கார்ந்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவார் இப்போ ஒரு சாதாரண குடியானவனுக்கா நீ ரொம்ப பெரிய அரிச்சந்திரன் அப்படிம்பா அவனுக்கு அரிச்சந்திரனை பத்தி யார் சொன்னா அவன் நெல்லுல விளைவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இந்த ராமாயண சாவடியில வந்து உட்கார்ந்து அவர் சொல்ற கதையை கேட்கற போது ஓ ஹரிச்சந்திரன்னா இப்படி சந்திரமதி இவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படிங்கிற கதைகள்லாம் வழி வழியா வரணும்னா தெருக்கூத்து பார்க்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படி ஒருவர் சொன்ன பிரசங்கத்தை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அன்னைக்கு சொன்னதாங்கிறத கேட்க கூடாது அன்னைக்கு அவர் சொன்னது வழி வழியா எனக்கு காது வரைக்கும் வந்ததுனால இத சொல்றேன் சரி இப்ப ஆஞ்சநேயருக்கும் இந்த வாலின் சக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு முறை சிவபெருமான் கைலாயத்துல உட்கார்ந்துட்டு அவர் எப்பொழுதுமே ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருப்பாராம் அது ரொம்ப பேருக்கு தெரியாது சிவன் ஏதோ மோன தவத்தில் இருப்பார் அப்படிங்குறோம் அவர் என்ன சொல்லுவார்னா நாமத்தை சொல்லுவார் மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமோ அவனியோர் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் என்ன சொல்லி அழைத்தால் நீ வருவாயோ அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமம் ராமநாமம் அப்ப அங்க வந்த பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட கேக்குறாளா நீங்க ராமாராமு சொல்லிட்டு இருக்கீங்களே அது என்ன அப்படின்ன பொழுது அதுதான் பிரம்மா மொழி அப்படின்னா எனக்கு தெரியுங்க நானே சொல்றேன் இப்போ நாராயணா அப்படிங்கறதுல ரெண்டாவது எழுத்து ரா சோ மகாவிஷ்ணு நம சிவாயில ரெண்டாவது எழுத்து ம இது ரெண்டையும் சேர்த்து ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கறதுக்காகத்தானே நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க அந்த போது இல்ல அது மகா வலிமை பொருந்திய ஒரு நாமம் இந்த ராமநாமத்தை சொல்லி கடை தேராதவர்களே இல்லைன்னு பரமேஸ்வரன் பார்வதி கிட்ட சொல்றாராம் அப்போ சரி உங்க மனசுல என்னமோ இருக்கு நீங்க அதை என்கிட்ட சொல்ல மறுக்கிறீங்களே என்ன விஷயம்னு பார்வதி கேட்ட போது இல்லை மகாவிஷ்ணு எத்தனையோ அவதாரம் எடுத்த எடுத்து போயிருக்கிற நான் அவருக்கு போய் சகாயம் செய்யணும் சகாயம் என்ன நீங்க தான் பெரிய பெரிய சகாயம் பண்ணிட்டீங்களே எல்லாருக்கும் அப்படின்னு பார்வதி கேக்குற அப்படி நான் பண்ணிட்டேன் என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த விஷத்தை யாரானு சாப்பிட்டாங்களா நீங்கதானே சாப்பிட்டீங்க தைரியமா நல்ல வேளை நான் உங்களுடைய கழுத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி நீல உங்களுக்கு பேர் வந்தது வேற யாராவது சாப்பிட்டுருக்க முடியுமா அப்படின்னபோது அது உதவி அல்ல என்னுடைய கடமை உலகத்தை காப்பாற்ற வேண்டியது எனக்கும் கடமை மகாவிஷ்ணுவுக்கும் கடமை இப்ப அவர் ராமாவதார எடுத்திருக்காரு நான் போய் அவருக்கு உதவணும் அப்படின்னு சொன்ன பொழுது என்னவா போக போறீங்க அப்படின்னு பார்வதி கேட்டாள் அப்பா அவர் சொன்னாரா மனித உருவில் போனா சில தர்மத்துக்கெல்லாம் கட்டுப்படணும் அதனால நான் ஒரு மிருகமா போறேன் என்ன விலங்கினம் அப்படின்னா எதுவா போறீங்க நான் குரங்கா போக போறேன் ஏன்னா என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஓ அப்ப நீங்க குரங்கா போறது சரி ரொம்ப சந்தோஷம்தான் அது ஒரு ஒரு சேஞ்சுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு பார்வதி சொல்றானா சரி நீங்க குரங்கா போறீங்க ஆனா நீங்க பண்றது நியாயமா அதனா இப்போ ராவணன் உங்களுடைய பக்தன் நீங்க அவனை அழிப்பதற்கு ராமருக்கு நீங்க உதவ போறீங்கிறீங்க அது நியாயமா அவன் உங்களோட பக்தன் ஆச்சே அப்படின்ன பொழுது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்வதி நான் உனக்கு சொல்றேன் இப்படி உட்காரு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் எனக்குள்ள எத்தனை அம்சம் இருக்கு ஏகாதச ருத்ரர் எனக்குள்ளே இருப்பவர்கள் பதினோரு ருத்ரர்கள் சரியா ராவணனுக்கு எத்தனை தலை பத்து தலை அவன் என்ன பண்ணா எல்லாத்துலேயும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகம் பண்ணி ஒரு ஒரு தலையாக கட் பண்ணி அந்த நெருப்புல போட்டுட்டான் அதெல்லாம் கோரமான தபஸ் மனுஷன் பண்றது இல்ல ஒரு அசுரனாலதான் அப்படியெல்லாம் பண்ண முடியும் பத்து தலையும் போட்டா மகிழ்ந்து போய் எல்லாரும் அவனுக்கு திருப்பி அந்த தலையை கொடுத்ததுனால பத்து தலையும் இருக்கு அவனுக்கு ஏகாதசத்துல பத்து தலை தானே அவன் ஆஃபர் பண்ணிருக்கான் அந்த இன்னொரு ருத்ரர் அவருக்கு கோபம் அவனும் எனக்குள்ள இருக்கான் என்னுடைய அந்த கோபத்தை நான் இப்படி தீர்த்துக்க போறேன் அவன் செஞ்சது அதர்மம் நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு புரிஞ்சுது தன்னுடைய பக்தனானாலும் அவனை சம்ஹரிப்பதற்கு எப்படி துணை போகலாம் அப்படின்னு கேட்டா அவன் செஞ்ச ஒரு தப்புக்கு தண்டனையா நான் இத பண்ண போறேன் அப்ப பார்வதி சொல்றா நானும் உங்களோட வரேனே நீ எதுக்கு வருவே இல்லையே நான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ன திரைப்பட வசனம் மாதிரி இருக்குன்னு பார்க்கறீங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது சினிமால வந்ததுனால பிரபலமாச்சு நமக்கே தெரியும் சக்தி இல்லன்னா சிவனேன்னு கட அப்படிம்பாங்க அது ஏன் சிவனேன்னு கடக்கணும் சும்மா கடக்க வேண்டியது தானே சக்தி இல்லனால ஒண்ணுமே முடியல அப்படிம்பாங்க சக்தி இல்லையேல் சிவனேன்னு கட அப்படிம்பாங்க நாய் இல்லாம உங்களால எதையும் சாதிக்க முடியாது சுவாமி என்னையும் நீங்க அழைச்சிட்டு போனோம் நானும் அங்க வரணும் என்னால் ஆனத நானும் செய்வேன் அப்படின்னு சொன்ன பொழுது அதுவும் சரிதான் நீ எதுவா வருவ என்னோட குரங்குக்கு நீ என்னவா வருவனு சக்தி மிகுந்த வாலாக வருகிறேன் வாலுக்கு அவ்வளவு சக்தியா ஆமா சுவாமி அந்த வால்னால நீங்க என்னெல்லாம் சாதிக்க போறீங்க தெரியுமா அது என்னாலதான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சக்தி இல்லையே சிவன் இல்லை சக்தி இல்லையால் வாலும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படி இங்க பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு தேவஸ்திரீ நாட்டியம் ஆடுற பெண்மணி தேவலோகத்துல இந்திரனை பார்த்து அவனுக்கு ஆயிரம் கண்ணு அகலிய மேல போய் ஆசைப்பட்டான் பாரு அப்படின்னு அவ கேவலமா பேசினது அவன் காதுல விழுந்து அவளை நீ நீ உன் தானே உனக்கு இவ்வளவு கர்வம் நீ ஒரு குரங்காக பிறப்பாய் அப்படின்னாராம் அவ குரங்கு ரூபம் எடுத்து வாழ்ந்து இருந்த பொழுது அவளுக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிறது குஞ்சரன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை அவன் தபஸ் கடந்த பொழுது இறைவன் முன்னால தோன்றி உனக்கு அஞ்சனை என்று ஒரு பெண் பிறப்பாள் அவளை ஒரு வானர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்ற சரி ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழிவில்லாதவன் சிரஞ்சீவியானவன் ஒத்தராலே செய்ய முடியாத பல விஷயங்களை செய்ய போறவன் அந்த புகழ் உனக்கு கிடைக்கணும்னே குஞ்சரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு பிறந்தவள் தான் அஞ்சனை அவன் என்ன பண்றா தனக்கு நல்ல குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அவ தபசு இருக்கும்போது காற்றை மட்டும் குடிச்சிட்டு அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னங்க பலகாரமா அப்படின்னா பல ஆகாரமா இருக்கும் அங்க பல் ஆகாரம் அப்படின்னாக்கா வெறும் ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் பல ஆகாரம் இப்ப நம்ம தமிழ்ல என்ன பண்ணிடுறோம் இன்னைக்கு விரதங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்புமா இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பாயசம் இல்ல நாலு பழம் பாலுன்னு இப்படி இப்படியே அடிக்கிடுவாங்க அது விரதமே இல்லை அவ வந்து காற்றை மட்டுமே குடித்து பார்வதி தபஸ் கடந்த பொழுது காஞ்ச சருகை கூட சாப்பிடலையாம் காஞ்ச இலைய கூட அவ சாப்பிடல அதனால அவளுக்கு ஒரு பேர் உண்டு அ அப்பர்ணா அப்பர்ணாங்கிற பேர் நம்ம இன்னைக்கு கேக்குறோம் இல்ல ஒரு இலையை கூட சாப்பிடாதவள்னுட்டு எவ்வளவு அழகான ஒரு பேர் பாருங்க அது போல இவ காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு அதையே குடிச்சிட்டு இருந்த பொழுது வாயு பகவான் உனக்கு நல்ல ஒரு புத்திர பேரு அருள்வதற்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய அருள்னால சிவபெருமானுடைய அருள்னால அவளுக்கு பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அவர் சூரியனை குருவா ஏத்துண்டு எனக்கு நீங்க எல்லாம் தரணும்னு சொன்ன பொழுது சூரிய பகவான் சொன்னாராம் என்னாலலாம் ஒரு இடத்துல உட்காந்து நீ இது இது இதுன்னு உனக்கு ஒன்னும் சொல்லித்தர முடியாது நான் இப்படி சஞ்சாரிச்சிட்டு இருப்பேன் காலையில உதிச்சேன்னா சாயங்காலம் வரைக்கும் மத்த நாட்டுக்கு போயிடுவேன் என்னுடைய வட்டப்பாதையில் யாரையும் என்னை தடுக்க முடியாதுன்ன உடனே ஆஞ்சநேயர் சொன்னார் அவ்வளவுதானே நீங்க இப்படி வர்றீங்கன்னா நான் பின்னாலேயே போறேன் உங்க முன்னாலேயே இருக்கேன் நீங்க இன்னைக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க நான் அப்படி யாராலயான்னு முடியுமா அதுதான் ஆஞ்சநேயர் அவரே குழந்தையா இருந்தபோது அஞ்சனை இடுப்புல தூக்கிக்கிட்டு நிலா காட்டுறா மாதிரி கால வேளையில சூரியனை காட்டினோன்னா அது ஏதோ பழம்னுட்டு அதை பறிக்க போயிட்டாராம் அப்படின்னு ஒரு சின்ன கதையும் உண்டு அதாவது எந்த ஒரு காரியம் அசாத்திய சாதக சுவாமின்னு ஏன் சொல்றாங்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்க கூடியவன் இது ஆஞ்சநேயர் தான் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அதனாலதான் ஏதான் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ பரீட்சை பாஸ் ஆகணுமா தைரியம் வரணுமா ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ பயமா இருக்கா ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ அவர் வந்து தன்னால முடியாத காரியமே கிடையாது அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு தெய்வம் அவர் இப்ப இந்த இந்த வாலுக்கு வருவோம் அதே ராவணனுடைய சபைக்கு போன பொழுது ஏ இந்த வாலுக்கு தீவை நாம வேற எங்கேயான கைகால தீவைன்னு சொன்னான் பாத்தீங்களா சொல்லல இந்த வாலுக்கு தீவை ஏன்னா அது தானே இருக்கு அதுதான்டா முதல்ல பத்த வைக்கணும்ன பொழுதுதான் எப்பேற்பட்ட சக்தி உள்ளவள் அவ அந்த வாளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி தன்னுடைய சக்தி எல்லாம் அதை காட்ட அனுமன் எந்த விதத்திலையும் தொல்லையே படல அந்த வால் பாத்துக்கும் சொல்லி விட்டார் எவ்வளவு தூரம் வச்சு துணியெல்லாம் சுத்தி பத்த வச்சதுல அது அந்த அவளுடைய அவளே அக்னி பார்வதியே அக்னியில புதித்தவள் லங்கையை எரிச்சதே தவிர வாழை எரிக்கல அது மட்டும் இந்த வாலால சுத்தி அவர் எத்தனை பேரை அடிச்சிருக்க மலையையே இழுத்திருக்க அவர் இள வயசுல மட்டும் இல்ல அவர் ரொம்ப முதுமை பருவம் வந்து அவர் எங்கேயோ பேசாம படுத்துட்டு இருக்கிற போது கூட அந்த மட்டும் சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு இது மகாபாரதத்துல வருது இப்ப ஆஞ்சநேயரும் வாயு புத்திரன் இன்னொரு வாயு புத்திரன் யாரு பாண்டவங்கள்ல பீமன் இல்லையா இவங்க அக்ஞாத்த வாசம் வாழறதுக்கு முன்னால காட்டுல இருந்த பொழுது ஒரு நாளைக்கு காட்டுல ஒரு பூ வந்து விழுந்தது அந்த பூவோட வாசனை ரொம்ப நல்லா இருந்தது திரௌபதி அதை எடுத்து பீமன் கிட்ட சொல்றா ஐயோ எனக்கு இந்த பூ நிறைய வேணுமே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது இது எங்க கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியல சரேனு இது அப்படி தேடிண்டே போறாராம் போகும்பொழுது ஒரு ஆள் சொல்றான் ஓ இதுவா சௌகந்திகா புஷ்பம் இது இங்க கிடைக்காது கிழக்கு கோடியில கிழக்கு கோடினா நம்ம இன்னும் மேகாலயா அசாமு எல்லாம் தாண்டி அங்க போகணும் அந்த ஓரத்துல தான் இருக்கும் அங்கதான் இமாலய பர்வத சாரல்ல கிடைக்கும் இமாலய பருவத சாரல்ல தான் இந்த சௌகந்திகா புஷ்பகம் கிடைக்கும் நீங்க அங்க போய் எடுத்துட்டு வரலாமேன்னு சொன்ன பொழுது ஆனா ஜாக்கிரத அங்க அதுக்கு முன்னால ஒரு வாழை கொல்லை இருக்கும் அதை தாண்டி நீங்க உள்ள போனோம் இந்த இந்த வாசனையே உங்களுக்கு உங்களை அழைச்சனு போயிடும்ன பொழுது சரியனுட்டு பீமன் எப்படியாவது திரௌபதி ஆசைப்பட்டிருக்கா இந்த பூவை எப்படியான அவளுக்கு கொடுத்துடணும்னு சொல்ற ஒரு ஆசையில போறாரு போனா அந்த வாழை கொல்லை இருந்தது அந்த வாழை கொல்லையில உள்ள போறாரு அதை தான் இந்த சௌகந்திகா புஷ்பம் பறிக்க வேண்டிய அந்த தோட்டம் இருக்கு நந்தவனம் இருக்கு போகும்போது வழியில என்னமோ ஒன்னு இருந்தது என்ன இவ்வளவு தடிக்கு ஏதோ ஒண்ணு நீளமா இருந்தது நம்ம நாட்டுல ஒரு வழக்கம் பார்த்திருக்கீங்களா நாம எதையுமே தாண்ட மாட்டோம் யாராவது வாசப்படியில காலு நீட்டிட்டு உக்காந்து இருந்தாங்கன்னா காலை மடக்கிக்கோ நான் தாண்டி போக மாட்டேன் அப்படிம்பாங்க தாண்டக்கூடாதுங்கிறது அது ஒரு வழக்கம் நம்ம ஊர்ல சத்தியத்துக்கு துண்டை போட்டு தாண்டுவாங்க அப்ப மட்டும்தான் தாண்டுவாங்க தாண்டக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டு வழக்கம் அப்படியே போது இப்படி காலை இடிச்சிட்டு இப்படி இப்படிங்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பை பைட்டிகாரத்தானோம் ஆனால் காலை தாண்டக்கூடாதுங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அதை பத்தி இன்னொரு நாளைக்கு விரிவாக ஆராய்வோம் இப்ப இந்த 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 என்னமோ ஒரு கடைக்கா அதை வந்து என்னன்னு பார்த்தாக்க அந்த ஒரு ஓரத்துல வாழை தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு வயசான குரங்கு படுத்திருந்தது ஒரு ஒரு அனுமன் மாதிரி ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு இவருக்கு அவர் யாருன்னு தெரியல ஏ கிழக்குரங்கே எப்போதுமே ஏ பெருசு அப்படிம்பாங்க பாத்திருக்கீங்களா இந்த இளையவர்கள்லாம் இவங்க பெருசு ஆகவே மாட்டாங்களா பல்லு போய் சொல்லு போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியாமட்டிருப்பாங்கல்ல அப்படி ஒரு காலம் வரும்ல அது நினைவுக்கு வருது இல்ல ஏ பெருசு நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதுன்னு இன்னைக்கு விரட்டுறவெல்லாம் ஒரு காலத்துல பெருசா போய் ஓரத்துல உக்காந்துருவான் அவர் என்ன சொல்ற என்னப்பா யாருப்பா உன் வாழை எடுத்துக்கோ வாழை சுருட்டிக்கோ நான் போகணும் மேல ஒன்னு எனக்கு வயசாச்சு என்னால் ஒன்றும் முடியல நீ ஒரு காரியம் பண்ணுறியா இந்த வாழை எடுத்து கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு நீ போயன் மேலே அப்படின்னப்பது அவ்வளவு தானே இது என்ன இந்த க வாழை எடுக்கிறது என்ன கஷ்டம் இப்படி இடது கையால் அப்படி குனிஞ்சு இந்த வாழை தூக்கி பார்த்தார் தூக்க வரல அந்த கிழங்க கிழக்குரங்க அப்படி எட்டி பார்த்துட்டு திருப்பி கண்ணை மூடிக்கிட்ட அவருக்கா தெரியாது ரெண்டு கையால் தூக்கி பார்த்தான் கொஞ்சம் கோவம் வந்தது கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து ரெண்டு கையாலையும் ஒட்டம் விட்டுச்சு என்னப்பா உன்னால முடியலையா இல்ல நீ 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 யாரு நீ எதுக்கு இப்படி இப்படி வாழை போட்டு வச்சுட்டு என்ன தாண்ட விடாம வச்சிருக்க நான் சௌகந்திகா புஷ்பம் பறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி வாழை போட்டு எடுக்கவே முடியலையே நீ ஏன் அதை எடுத்து பிடிச்சுருக்க அவர் சொன்னார் என்னால முடியலப்பா எனக்கு சக்தி இல்லை ஆனா என்னுடைய சக்தி இந்த வாலுக்கு இருக்கிற சக்தியை யாராலையும் குறைக்க முடியாது அது அந்த வாலின் தன்மை அப்படின்னு சொன்னதுனால அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது கிட்டவா கிட்ட போன உடனே நான் யார் தெரியுமா உனக்கு என்னது எனக்கு அண்ணாவா எனக்கு பஞ்சபாண்டவா தானே அண்ணா அவாதானே என்னுடைய சகோதரர்கள் நான் வாயு புத்திரன் அனுமன் நீயும் வாயு புத்திரன் ஆக நாம் இருவரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்ன உடனேவே அவன் விழுந்து கும்பிட்டு அப்ப அந்த வாழை தொடறான் அப்படியே பஞ்சா வந்துடுதான் ஓரமா வச்சுட்டு ஏன் நீங்க இங்க இருக்கேன்னா நான் சிரஞ்சீவி என்றென்றும் இருப்பேன் எங்கெங்க ராமநாமம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு இங்க இருந்தே கேக்கும் ராம மட்டுமே நான் ஜீவிச்சிருக்கிறேன் சிரஞ்சீவிங்கிறதுனால எனக்கு அழிவே கிடையாது யார் என்ன நினைச்சாலும் காரிய சித்தி தருவதற்கு நான் இருக்கிறேன் சொன்ன உடனே அவர் அவரை வணங்கிட்டு ராமநாமத்தை சொல்லிண்டே போ அப்படின்னு சொன்னார் அப்ப கூட என் நாமத்தை சொல்லுன்னு அவர் சொல்லல அதுதான் அங்க கிரேட்னஸ் நம்ம ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பாக்குற பொழுது நாம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ங்கறத கத்துக்கிறோம் இப்ப நம்மளா இருந்தானா என்ன சொல்றான் நீ போம்போதே என் பேரை சொல்லிட்டே போய் எல்லாம் சக்சஸ் ஆயிடும் நம்ம சொல்லுவோம் அங்க அவர் இப்படி சொல்லல என்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கு காரணம் ராமநாமம் நீ எல்லா நல்ல வெற்றிகரமா போய் அந்த பூவெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னதுனால இங்கேயும் அவர் என்ன சொல்றாரு எனக்கு வயசாச்சு என்னோட வாழ்க்க சக்திக்கு குறைவில்லைன்னு சொன்னதுனால அந்த சக்தியோடைய அந்த பவர் எங்க பாக்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு கூட பாக்குறோம் அவரால சாதிக்க முடியாத காரியம் இல்லைன்னு சொன்னேன் அத்தனை சாதனைக்கும் காரணம் அவருடைய வாலில் துணையாக இருந்தவள் சக்தி ஒரு ஆண் ரொம்ப வெற்றிகரமா இருக்கான்னாக்கா பக்க துணையாக ஒரு பெண் இருக்கிறாள் இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அது வேண்டாம் நம்ம ஊர் கதைக்கே நம்ம வருவோம் இப்ப ஆஞ்சநேயர் விஷயத்துல அவர் பிரம்மச்சாரி அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அவருடைய வாலின் சக்தியினால இப்ப கூட நீங்க பாத்திருக்கீங்களா ரொம்ப பேர் வீட்டுல காரிய சித்திக்காக ஸ்லோகம் சொல்லலாம் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் எவ்வளவோ இருக்கு அவர் எப்பொழுதும் ராமநாமம் சொல்லி கொண்டிருப்பார் சிரஞ்சீவியாக இருப்பார் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் நமத ரக்ஷசாந்தகம் அப்படின்னா எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் கையை குவித்து கண்ணில் கண்ணீர் பெருக உட்கார்ந்து கொண்டு ராமநாமத்தில் கரைபவன் அந்த ஆஞ்சநேயர் அதனாலதான் இப்ப கூட எங்கயாச்சும் ராமாயணம் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க ஒண்ணுமில்ல ராமாயணம் பாட்டு பாடினா கூட அந்த இடத்துல ஒரு பலகா போட்டு அதுக்கு கோலம் போட்டு ஒரு தாம்பூலம் வச்சிருப்பாங்க பக்கத்துல தண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல அங்க போய் மத்தவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க நாம பார்த்து நம்ம வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கிடுறோம் அந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு பலகா போட்டு வச்சிருப்பாங்க எங்கே ராமநாமம் கேட்கிறதோ அங்கே அவர் இருக்கிறார் அதுக்காக நம்ம நாட்டுல ஒரு வழக்கம் வச்சாங்க அந்த பாலோட சக்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வழக்கம் வச்சாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாமே என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த கதைகளை தானே உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய பாட்டியார் சொல்லுவ அவங்களுக்கு வேலையே கிடைக்கலம்மா எங்கள் வீட்டுக்காரருக்குன்ற சமயக்கார அம்மாவுடைய பொண்ணு வந்து சொன்ன அவங்களுக்கு வேலையே கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சாமிக்கு நேர்ந்துக்கிறதுன்னு தெரியல நம்ம நாட்டுல அது ஒரு வழக்கம் பாத்தீங்களா ஏதாண்ணாக்கா குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு தப்ப எங்க பாட்டி சொன்னாங்க நல்லா ஞாபகம் இருக்கு உங்ககிட்ட சஞ்சீவி ஆஞ்சநேயர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அப்படின்னா அப்படின்னு அவ கேட்ட பொழுது பாட்டி உள்ள போய் அந்த இது இருக்கு பாரு அரிசி அண்டா அந்த அண்டாக்கு மேல நீ பாத்தோட்டோ சொல்ல படங்கள்லாம் வச்சிருப்பேன் அதுல இருக்கா பாரு எப்படி பாட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா வலது கையில சஞ்சீவி மலை வச்சுருப்பார் புரியுறதா அவர் அப்படியே காத்துல பறந்துட்டு போறாப்புல இருக்கும் பாரு எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வர காரிய சாதனையோட அவர் வராருங்கிறதுக்காக அதுல அந்த வால் மட்டும் அப்படி மேல் நோக்கி இருக்கும் அஞ்சனே இருக்கு ஒரு காரியம் பண்ணு அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட அவரு அபயமோ என்னமோ எனக்கு ரொம்ப அது ஞாபகம் இல்ல ஆனா அப்படியே பயபக்தியா சொல்லுங்கம்மா அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு இந்த படத்தை எடுத்து நன்னா தொடச்சி கொடுத்துட்டோம் இந்த படத்தை நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் நீயே வச்சுக்கோ பின்னால தகரம் போட்டிருக்கோம் அந்த காலத்துல பின்னால தகரம் போட்டு அந்த படம் ரொம்ப அழகா இருக்கும் நீ என்ன பண்ற ஒரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இன்னைக்கு குளிச்சு சுத்தபத்தமா பழங்கள் ஒரு பாயசம் இல்லட்டா பானகம் எதான்னு பண்ணிக்க வெறும் பழம் வச்சு நேவதிய பண்ணா கூட போறோம் இந்த ஆஞ்சநேயருடைய வால் அடிப்பாகத்துல முதல்ல இந்த விரலால சந்தனத்தை எட்டு அதுக்கப்புறமா கட்ட விரலோட சேர்த்து குங்குமத்தையும் ஒரு பொட்டு வைக்கிற ஏன்னா அவள் சக்தி அப்ப சொன்னதுனாலதான் எனக்கு இந்த வாலின் சக்தியை எத்தனை வருஷம் கழிச்சுதான் உக்காந்து பேசுறேன் உங்களோட அந்த வாலுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ தொடர்ந்து விடாம நீ அதை நாற்பத்தெட்டு நாட்கள் வாலுக்கு பொட்டு வச்சிட்டே வா நாற்பத்தி எட்டாவது நாள் இது முடிந்த உடனே ஒரு முடிஞ்சா கொஞ்சமா நல்லா உளுந்து வட பண்ணி வடமால அந்த படத்துக்கே சாத்திட்டு விழுந்து கும்பிட்டு எனக்கு காரிய சாத் காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்க வேண்டும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் இப்ப பாட்டி கேட்டேன் அப்ப நான் கேட்டேன் பாட்டி ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்க வேண்டாமான் முதல்ல ஆஞ்சநேயருக்கு நெத்தியில பொட்டு வச்சா போறோம் இந்த வாலுக்கு தான் மகிமை அதிகம் அப்படின்னு சொன்னதுனால வாலின் சக்திங்கிற கதை அந்த அம்மா அப்படியே தனோ ஒரு ஒரு ரொம்ப பக்தியா அந்த வாலுக்கெல்லாம் வச்சு நாற்பத்தெட்டு நாள்ல வால் முடிஞ்சு போச்சே நாங்க அப்ப இப்படி கொண்டா இன்னும் வேலை கிடைக்கலையா இப்படியே அந்த படத்தை சுத்தி வச்சு ஒரு ஒரு ரவுண்டு வந்துடும் அதுக்குள்ள வேலை கிடைச்சிடும் வாழ்க்கைங்கிறது தாங்க கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் இப்பல திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா உடனே எஸ் தெய்வத்துக்கு செய்யறதும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவருக்கு அந்த அந்த வச்சுட்டு ஒரு நாளைக்கு அம்மா அந்த வீட்டுக்காரையும் அழைச்சிட்டு வந்து அவருக்கு வேலை கிடைச்சாச்சு நாங்க வேற ஊருக்கு போறோம்னு உழுந்து அடிச்சு கும்பிட்டாங்க பாரு எனக்கு அது மனக்கண் முன்னால நிக்கிறது இந்த வாலுக்கு பொட்டு வச்சதுனால அவளுக்கு வேலை கிடைச்சதா இல்ல அவங்களுக்கு வேலை கரெக்டா இருந்ததுனால எல்லாம் காலமும் நேரமும் கூடி வந்ததா அப்படிங்கறதான் நம்மளுடைய இந்த சாதாரண நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது இந்த நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சோமானால் அது சாதனை சாதிக்க முடியும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல விதைக்கிறது தான் பக்தி பக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நம்மை காப்பாற்ற அம்மா அப்பா இவங்களெல்லாம் விட பெரிய சக்தி ஒண்ணு மேல இருக்கு அப்படிங்கறத நம்பினோம்னா நம்பினோர் கெடுவதில்லை நமக்கு இது கவலையே பட வேண்டாம் ஆக மொத்தம் அந்த ஆஞ்சநேயர் படத்தில் அந்த அம்மா எப்படி பொட்டு வைக்கணுங்கிறத பாட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கு அந்த அம்மா அந்த ஆஞ்சநேயர் படத்தை வாங்கிட்டு போய் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அனுமார் மாதிரி சேஷ்டை பண்ணுற குழந்தைங்களா பெற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படியே கதைகள்லாம் இங்கே சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு கதையா ரெண்டு கதையா நிறையா கதையை அவர் எழுதி போடுறார் அவர் சொல்கிறத நான் கேட்குறேன் கேட்கறதுக்கு நீங்க இருக்கீங்க எனக்கு அப்புறம் என்ன வேணும் வணக்கம்